வெல்கம் டு எஸ்ஆர் அகாடமி கற்க கசடர. நம்ம சேனல்ல 10ஆம் வகுப்பு புதிய பாடத்திட்டம் 2020 படி கணித வகுப்புகளை எளிய முறையில் நடத்தி வருகிறோம். எனவே இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லெசன் 5 கோஆர்டினேட் ஜியோமெட்ரி ஆயத்தொலை வடிவியல் எக்ஸசைஸ் 5.3. Question number 2. The equation of a straight line is 2 into x minus y plus 5 is equal to 0. Find its slope, inclination and intercept on the y-axis. எதை எதை கண்டுபிடிக்க சொல்றாங்க பாருங்க. ஸ்லோப் சாய்வு, இன்க்ளினேஷன் சாய்வு கோணம், தீட்டான்னு சொல்லுவோம், இதை எம்னு சொல்லுவோம். ஸோ இன்டர்செப்ட் ஆன் த ஒய் ஆக்சிஸ் இதை என்ன சொல்லுவோம், சின்னு சொல்லுவோம். கவனிங்க, நான் இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் ஸ்லோப்பும் இன்டர்செப்டு ஆன் த ஒய் ஆக்சிஸ் இது ரெண்டும் கொடுத்தா ஒரு ஃபார்முலாவை வச்சு கணக்கு போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது என்ன ஃபார்முலா அப்படின்னா, y இஸ் ஈக்குவல் டு mx ப்ளஸ் c. இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரைட் லைன். சரிங்களா, இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துட்டு அதில் m என்ன c என்ன அப்படின்னு கேட்குறாங்க. m என்பது ஸ்லோப்பு, c என்பது y இன்டர்செப்ட். இதனோட நம்பர்ஸ் என்னன்றதை இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கொடுத்துருக்கிற ஃபார்முலாவை எழுதுறேன். 2 into x minus y plus 5 பாருங்க is equal to 0. இத உள்ள பெருக்குறேன், இந்த 2 x ஐயும் y ஐயும் பெருக்குறேன். 2x minus 2y plus 5 is equal to 0. சரிங்களா, நாம இந்த ஃபார்முக்கு வர வைக்கணும் இல்லையா, y is equal to னு. அப்போ y ஐ தனிமைப்படுத்துகிறோம், y ஐ மட்டும் தனியா அனுப்புறோம் பாருங்க. ஸோ இதை ப்ளஸ் 2y-ஆக மாறிடுது, 2x ப்ளஸ் 5. இதுக்கடுத்து இதை இந்த பக்கம் மாற்றி எழுதுறேன். எழுதிட்ட பாருங்க, 2y இஸ் ஈக்குவல் டு 2x ப்ளஸ் 5, வேற ஒன்றும் செய்யலை. அதுக்கடுத்து இது y இஸ் ஈக்குவல் டு எழுதுனா தான் நம்ம அந்த m c அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். அப்போ இங்கே என்ன நம்பர் இருக்கோ, Y-க்கு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கோ அதால் டிவைட் பண்ணுறேன், அப்போ தான் எனக்கு y இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஈக்குவேஷனோட ரெண்டு பக்கமும் தான் எப்பயும் டிவைட் பண்ணணும். பாருங்கள், இது 2/2 கேன்சல் ஆகிடும், இங்கே 2/2 தான் வருது. இன்டி எக்ஸ் ப்ளஸ் 5 டிவைடட் பை 2, இங்கே மட்டும் 2 போட்டுட்டு இங்கே போடாமல் விடக்கூடாது, அப்படி தான் வகுக்கும். சரியா, இப்போ இதை சுருக்குவோமா, 2/2 என்ன ஆகும், கேன்சல் ஆகி 1 ஆகிடும். சார் வெறும் எக்ஸ் போடலாமே, வெறும் எக்ஸ் போட்டால் எம் எக்ஸ் ப்ளஸ் சி அந்த ஃபார்மேட்டில் இந்த எம் என்னன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு சிலருக்கு குழப்பம் வரும். சரியா, இப்போ பாருங்கள், நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த ஃபார்முலாவும் ஃபஸ்ட்டு நாம் எடுத்துக்கிட்ட ஃபார்முலாவையும் கம்பேர் பண்ணி பார்க்குறோம். ஸோ எம்முக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, 1 இருக்குது, அந்த 1 தான் ஸ்லோப். ஓகேங்களா, அடுத்து சிக்கு பதிலாக என்ன இருக்கு, 5/2 ப்ளஸ் 5/2 ப்ளஸ் 5/2, மைனஸ் இருந்தால் மைனஸை விடக்கூடாது. ஸோ அதுதான் ஒய் இன்டர்செப்ட். இப்போ கண்டுபிடிச்சமா, ரெண்டு கேள்விக்கு பதில் கண்டுபிடிச்சமா, கேட்ட கேள்வியில் ஸ்லோப்பு கேன்சர் கண்டுபிடிச்சிட்டோம், ஒய் இன்டர்செப்டையும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அது ரெண்டுத்தையும் எடுத்து எழுதிட்டோம். அதுக்கடுத்து இன்க்ளினேஷன் கேட்டிருக்காங்க. நீங்க போன பயிற்சியில இன்க்ளினேஷன் கண்டுபிடிக்கிறது சொல்லி கொடுத்தேன், ஸ்லோப்ல இருந்து இன்க்ளினேஷன் கண்டுபிடிக்கிறது. ஸோ இப்போ நம்ம ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு 1 கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க. இந்த ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு 1னா ஸ்லோப்போட ஃபார்முலா என்ன, டேன் தீட்டா. ஞாபகம் இருக்கா, போன பயிற்சியில போட்டது, போன எக்ஸசைஸ்ல டேன் தீட்டா. ஸோ டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ இதில் தீட்டாவை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும், டேனோட எந்த வேல்யூவுக்கு 1 வரும், டேன் 45 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 1. சரிங்களா, இதையும் கம்பேர் பண்ணுங்க. இன்க்ளினேஷன் அதாவது சாய்வு கோணம், இந்த தீட்டா இஸ் ஈக்குவல் டு 45 டிகிரி. நல்லா புரிஞ்சுதுங்களா,
இன்ட்ரடக்ஷன் வீடியோவை முழுமையாக நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிங்க. அப்போ தான் இந்த பயிற்சி ஃபுல்லாக நம்ம கணக்குகளை போட முடியும். ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரைட் லைன் அப்படின்றது ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி. இது ஒரு மாடல் தான், இரண்டு புள்ளிகள் கொடுத்தா வேறு மாதிரி போடணும், ஒரு சாய்வு ஒரு புள்ளி அப்படி கொடுத்தா வேறு மாதிரி போடணும். இதெல்லாம் இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் போய் நல்லா பாருங்கள், கணக்குகளை முறையாக போட்டு பாருங்கள். அப்போ தான் நமக்கு அது நினைவில் ரொம்ப நாள் இருக்கும். ஷார்ட்கட் அப்படின்றது ஒரு யுக்தி தானே தவிர அதையே எல்லா இடத்துலையும் பயன்படுத்த முடியாது. அது ஏன் அப்படி வந்ததுன்றதையும் நாம் கற்றுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு இனிய சந்தர்ப்பத்தில் சந்திப்போம்.